அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் இறுதியாக கடைசியாக இந்த உம்மத்திற்கு செய்த வசியத் என்ன தெரியுமா? அந்த அறிவுரை என்ன தெரியுமா? உம்மு ஸலமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கான மின் ஆகிரி வசியத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி அறிவுரைகளில் ஒன்று, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது சொன்னார்கள், அஸ்ஸலாஹ் அஸ்ஸலாஹ் வமா மலக்கத் ஐமானுக்கும். அஸ்ஸலாஹ் தொழுகை, அஸ்ஸலாஹ் தொழுகை, வமா மலக்கத் ஐமானுக்கும், உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கிய அடிமைகள், தொழுகை 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 என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய நெஞ்சுடைய அந்த படபடப்பு அடங்கும் வரை, அவருடைய நாவுடைய தண்ணீர்கள் வற்றும் வரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிக்கொண்டே இருந்தார்கள். தொழுகை எங்கே முஸ்லிம் சமூகத்திடத்தில் தொழுகை? தௌஹீதின் சமூகமே எங்கே தொழுகை? குர்ஆன் சுன்னாவின் சமூகமே ஐன ஸலாத்துக்கும், உங்களுடைய தொழுகை எங்கே? ஐந்து நேர தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய முஸ்லிம் சமூகம் எங்கே? ஃபஜ்ருடைய தொழுகை இன்று முஸ்லிம்களுக்கு எப்போது? எப்போது? சூரியன் உதயமாவதற்கு முன்பா பின்பா? பின்பா. காலை உங்களுடைய ஊருடைய பள்ளிகள் சொல்லும், இந்த ஊரில் முனாஃபிக்குகள் யார், முஸ்லிம்கள் யார் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முனாஃபிக்குகளுக்கு சிரமமான தொழுகை ஃபஜ்ருடைய தொழுகை, இஷாவுடைய தொழுகை. ஆனால் இன்று தன்னை முவஹிதாக அறிமுகப்படுத்தக்கூடிய, குர்ஆன் சுன்னாவை பேசக்கூடிய, தௌஹீதை எடுத்து வைக்கக்கூடிய மக்களுக்கு சிரமமான தொழுகையாக மாறிவிட்டது ஸலாத்துல் ஃபஜ்ர். ஸலாத்துல் ஃபஜ்ர் எங்கே? ஸலாத்துல் ஃபஜ்ர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை விடுவதை குஃப்ர் என்று சொன்னார்கள். ஒரு அடியானுக்கும் ஒரு முஃமினுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி தொழுகையை விடுவது. ஃபமன் தரக ஸலா ஃபக்கத் கஃபர், எவன் தொழுகையை விடுவானோ அவன் காஃபிராகிறான். அறிஞர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு உண்டு. சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், யார் வேண்டுமென்றே தொழுகையை தவற விடுவானோ அவன் காஃபிராவான். மாற்று கருத்து இல்லை. சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அவன் தொழுகையை தொழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிறான், ஆனால் அசதியாலோ மறதியாலோ விருப்பம் இல்லாத நிலையிலேயோ அவன் தொழுகையை விட்டால் அவன் பெரிய பாவத்தை செய்கிறான் என்று. இந்த இரண்டில் எந்த கருத்தில் நீங்கள் சென்றாலும் இதனுடைய எல்லை நரகம். எது வேண்டும், எது வேண்டும்? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை சீர்படுத்துவானாக. ஃபகலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன் அதாஉஸ் ஸலாஹ் வத்தபஉஷ் ஷஹவாத் ஃபஸௌஃப யல்கௌன கய்யா. பின்னால் வரக்கூடிய மக்கள், இவர்களுக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் தொழுகையை பாலாக்குவார்கள், மனோ இச்சையை பின்பற்றுவார்கள், இவர்கள் கையா என்ற நரக ஓடையை சந்திப்பார்கள். அபாஉஸ் ஸலாஹ் தொழுகையை பாலாக்குதல் என்றால், இப்னு அப்பாஸ் இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹும் அவர்கள் சொன்னார்கள், அஹ்ரூஹா அன் அவ்காதிஹா, தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை விடுவது கிடையாது. தொழுகையை பாலாக்குதல் என்றால் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருப்பது, ஃபஜ்ரை அதனுடைய நேரத்தில் தொழாமல் இருப்பது. இவர்கள்
ஹையா என்ற நரக ஓடையை சந்திப்பார்கள். இங்கே சொல்லுகை, அல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மரண நேரத்துடைய இறுதி நேரத்தில் சொன்னார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா, என் சமூகமே தொழுகை தொழுகை என்று.